இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரவா புட்டிங் தாங்க. இந்த மாதிரி லாக்டவுன் டேஸில் நம்ம கையில் எல்லா திங்ஸும் கிடைக்காது, நம்மளுக்கு கடைகள்லேயும் இருக்காது, வீட்லேயும் சம்டைம்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்கள சூப்பராக அசத்தலாங்க. இந்த கேக்கை நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, யூடியூப் ஃப்ரெண்டு சனா டெலிஷியஸ் குக்கிங் சனா சிஸ்க்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. அது என்னன்னா, ஹாப்பி பர்த்டே சனாண்டி. எஸ் சனா டெலிஷியஸ் குக்கிங் சனா சிஸ்க்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சனா சிஸ். அவங்களுக்காக தான் நான் இந்த கேக்கை டெடிகேட் பண்ணுறேன். இன்றைக்கி அவங்களோட பர்த்டேவை நம்ம எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். சனா மினியேச்சர் குக்கிங்கும் அவங்களோட சேனல் தான். நீங்களும் போய் அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு கால் கப் சுகர் எடுத்துருக்கிறேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கால் கப் சுகரை வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா ஒரு தேன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுதான் கரெக்டான கேரமலைஸ் பக்குவோம். நல்லா தண்ணி அதுவே கக்கும். கொஞ்சம் ஜீனி வந்து உருக தானே செய்யும். பாருங்கள் இப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகி இப்படி தேன் கலரில் வரும் கேரமலைஸ் பண்ணும்போது. இப்போது நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுகர் போட்டோமோ, கால் கப் சுகர் போட்டோன்னா கால் கப் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஊற்றும் போது தெறிக்கும், அதனால் பக்கத்தில் நிற்காதீங்க. அதே மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க தண்ணியை, இல்லைன்னா பட்டுன்னு தெரிச்சிரும் பச்சை தண்ணி ஊற்றும் போது. அதுக்கு இன்னொரு விஷயம், சுடுதண்ணி கூட ஊற்றலாம் நம்ம வந்து வச்சு. இப்போது நம்ம எதில் வந்து இந்த புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த கேரமலை ஃபஸ்ட்டு ஆற வச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். கொஞ்சோண்டு பட்டரை வந்து இதில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், ஒட்டாமலும் வரும். ஸோ நான் பட்டரை இதில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம இப்போ இதில் ஊற்றி விட்டுடலாம். நம்ம இது அப்படியே கொஞ்சம் அப்படியே செட் ஆகட்டும். இது ஆற ஆற அப்படியே டைட்டாக திக்னஸ் கொடுத்துரும். நம்ம அதுக்கப்புறம் புட்டிங் செஞ்சு ஊற்றும் போது கரெக்டாக செட் ஆகும். நான் ஒரு அரை லிட்டர் பால், தண்ணி விடாமல் கெட்டியாக இருக்கிற பாலை வச்சு நான் இப்போது காய்ச்சிக்கிட்டுருக்கிறேன். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஹாஃப் கப் சுகர்ஸ் இது சாரி ஹாஃப் கப் வந்துட்டு ரவை சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து இதில். பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஹாஃப் கப் ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ரவையை இதில் வேக விடுறேன். இந்த ரவை நல்லா வெந்து வரணுங்க. இதில் உங்களுக்கே தெரியும் ரவை வேகிற ஸ்டேஜ் நல்லா கொஞ்சம் பெருசாக பெருவெட்டாக வரும். கொஞ்சம் வெந்தோடனே ரவை இந்த ரவையை நல்லா இப்போ நம்ம வேக விடுவோம். பாருங்கள் ரவை நல்லா வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், இது ஹோம்மேட் பட்டர் தான். இந்த பட்டர் எப்படி செய்யணுன்ற வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஐ கார்ட்லேயோ என் கார்ட்லேயோ கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த ஹோம்மேடு பட்டரை போட்டு இப்போ நான் இதில் கிளறுறேன். இது கிளறிட்டுருக்கிற சமயத்துலேயே ஹாஃப் கப் சுகர், இல்லை உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். நான் ஹாஃப் கப் சுகர் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் ஒன்றா போட்டு இப்போ நம்ம கிளற வேண்டியது தான். பாருங்கள் நல்லா இப்படி தான் இதை நல்லா வேக விடுங்க. ரொம்பலாம் நீங்கள் வேக விட வேணாம், கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் இது வந்து. ஏன்னா ரவை எப்போவுமே சீக்கிரத்தில் வெந்துடும். இப்போ நம்ம பட்டர் சுகர் எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன செய்யலான்றத பார்க்கலாம். இப்போது 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு அதை நல்லா இப்போ பீட் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். நான் பீட்டர் வச்சுலாம் பீட் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம ஹேண்ட் மீதை வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ பீட் பண்ணி வச்சுக்கணும். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் திரும்ப நான் போட்டிருக்கிறேன்.
ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்மெல். அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் பட்டரோட ஸ்மெல் வரும்போது நம்மளுக்கு இன்னும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது வேணாம்னு நினைக்கிறவங்க, முட்டை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, கஸ்டர்ட் பவுடர் வச்சு கூட நீங்கள் இந்த புட்டிங் செய்யலாங்க. இப்போ பட்டரை போட்டு நல்லா நம்ம கிளறி விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா ரவை பால் இந்த கலவை, இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். அப்படியே ஒட்டுக்கா ஊற்றினோன்னா அது முட்டையில் போயிட்டு என்ன ஆகும்னா, முட்டை வந்து எந்த மாதிரியும் சூட்டோடு ஊற்றுறோம், சூட்டோடு நம்ம ஊற்றுறனால முட்டை வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெந்த மாதிரி திரள் திரளாக ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிளறிக்கிறோம். இதை வந்து இந்த மாதிரி நல்லா இப்படி கிளறிக்கங்க. இதை வந்து இப்போ வந்து நம்ம இதை ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த டின்னுக்கு வந்து நம்ம இதை மாற்றிக்க போகிறோம். அதில் வந்து இதை மேலே ஊற்றி நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துலையோ எதுலையோ ஸ்டீம் பண்ணி தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு இந்த புட்டிங்கை வந்து. இப்போ உங்களுக்கு வீட்டில் எந்த பொருளுமே இல்லை, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா இல்லை, எசன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு இந்த லாக்டவுன் டேஸ்ட்டை நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி சூப்பராக வீட்டில் இருக்கிற ரவை முட்டை பால் இதை வச்சே நீங்கள், இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே நம்ம வச்சுருப்போம், அதை வச்சே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேக் வந்து டக்குன்னு செய்யலாம். இப்போ நம்ம இந்த புட்டிங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த புட்டிங் கலவையை வந்து என்னோடய இட்லி பாத்திரம் வந்து ரொம்ப சின்னது, இந்த பாத்திரம் இருக்குது இல்லையா இது வந்து தட்டும், இது வந்து கண்டிப்பாக தட்டும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்டாண்டு போட்டு இதை வைக்க போகிறேன் நான். இப்போ இதில் நான் இதுக்குள்ளே வச்சுட்டு குக்கரை மூடிட்டேன். நீங்கள் வந்துட்டு என்னடா குக்கரில் வச்சுருக்கேன் நினைக்காதீங்க, உங்கள் இட்லி பாத்திரம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வச்சு 30-ல் இருந்து 35 நிமிஷம் இதை வேக விடணுங்க. 35 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இப்படி தட்டு போட்டு மூடணும். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் அகெயின் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி வரும் இல்லையா, நம்ம ஸ்டீம் தான் பண்ணுறோம் தண்ணி ஊற்றி, ஸோ அந்த வேர்வை தண்ணி வந்து புட்டிங்குள்ளே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே கேக் செய்யும் போது அந்த பாத்திரம் உள்ளே இருக்கிற பாத்திரம் வந்து சைடில் இருக்கிற பாத்திரத்தை ஒட்டாத மாதிரி இருக்கணும். அதனால் நல்ல அகலமான பாத்திரம் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக 35 நிமிஷம் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நம்ம ஒட்டவே கூடாது, லைட்டாக ஒட்டியிருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ஒட்டாமல் இருக்கும்போது நம்ம எடுக்கணும், அப்போ தான் வெந்துருச்சுன்ற பக்குவோம். பாருங்கள் நான் அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா கத்தியை வச்சு உள்ளே விட்டு பார்த்தேன், நல்லா வெந்திருந்துச்சு. இப்போது இதை நல்லா இப்படி ஃபுல்லாக சில்லுன்னு கூல் ஆகணும், அந்த அளவுக்கு விட்டுருங்க. இப்போ உடனே தட்டக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை தட்டி நம்ம பீசஸ் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நம்ம லேசாக அந்த ஓரங்களை வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டினோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் ரொம்பலாம் தட்டணும்னு அவசியமே கிடையாது, இது ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது வந்துட்டு. நம்ம இந்த மாதிரி லாக்டவுன் டேஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ரவை சுகர் இது எல்லாமே நம்ம கையில் வச்சுருப்போம், இதை வச்சே நம்ம சூப்பராக செய்யலாம். அதே மாதிரிங்க நான் சுகரை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால பாருங்கள் கொஞ்சம் வாட்டரியாக வந்திருக்கும். எங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் அப்படி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சுகரை கூட கம்மி பண்ணிக்கோங்க, 1/2 கப் அப்படின்ற இடத்துல நீங்கள் 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, இன்னொன்று ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க.